ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து சர்வே ஆஃபீஸில் தான் வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுன்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்னாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸில் தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு போஸ்டிங் நேமை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் வயது வரும்போது பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க பிசி எம்பிசி டிசியாக இருந்தால் முப்பத்தெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து எஸ்சியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ மாதோற்று விதம் அவங்களாம் வந்து பாருங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த இருந்து கூடுதலாக வந்து பத்தாண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து சலுகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீ வந்து குறைந்தபட்சம் வந்து நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றதுனால விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இன அடிப்படையில் உங்களுக்கு வந்து வேகன்சியுமே உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து பிஎஸ்சி எம்பிசின்னு வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாருங்க இதுக்கு கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்ப படிவம் தமிழ் விண்ணப்ப படிவம் ஆங்கிலம்னு கொடுத்துருக்காங்க பத்தியில்ல ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் தமிழ் வேணாலும் சரி இங்கிலீஷில் வேணாலும் சரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் கொடுத்துருக்குற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களோட கல்வி தகுதி சான்றிதழ் வயது வரம்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஸோ முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சான்றிதழ் மாற்றுத்திருநாள்னா அதுக்கான சான்றிதழ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து செல்ஃப் அட்டசு ஜெராக்ஸில் சைன் பண்ணி அதை அட்டாச் பண்ணணும் ஸோ செல்ஃப் அட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க போஸ்டரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுத்து இங்கே சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸும் பாருங்கள் இதுலேயே இருக்குது சென்னை அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் எலிஜிபா இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பேல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்